இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது வந்து ஒரு சிம்பிளா பிரஷர் குக்கர்ல பண்ற மட்டன் கறி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு குக்கர் வச்சுக்கோங்க, லைட்டா சூடு பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட பட்டை லவங்கம் கிராம்பு, அப்புறமா கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. அப்புறமா ஒரு 20 சின்ன வெங்காயத்தை வெட்டி சேருங்க. சின்ன வெங்காயம் மட்டன் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணும். கொஞ்சமா உப்பு போட்டு வேக வைங்க. 3 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட பச்சை வாசனை போனதும் 1/4 கிலோ மட்டனில் கொஞ்சமாக உப்பு மஞ்சள் பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துடலாம். 2 தக்காளி சேர்த்துக்கோங்க, நல்லா வதக்குங்க. அப்புறமா 1/4 கப் தண்ணி சேர்த்து 2 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணுங்கள். நம்ம வந்து 75% மட்டன் நமக்கு வெந்தா போதும். இப்போ நம்ம குழம்புல சேர்க்கறதுக்காக மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1/2 கப் தேங்காய், 5 முந்திரி, 1 டீஸ்பூன் கசக்கசா, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. ப்ரெஷர் போனதும் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். மறுபடி ஹீட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ நம்ம மசாலா பவுடர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூளை விட அதிகமாக 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கை நம்ம வந்து கடைசியாக சேர்த்தா போதும், ஏன்னா நம்ம மறுபடியும் விசில் போட்டு வேக வைப்போம். ஸோ ஃபஸ்ட்டே சேர்த்திங்கன்னா நல்லா குழஞ்சிரும். அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1 கை நிறைய புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வர ஆரம்பித்ததும் மறுபடியும் ப்ரெஷர் குக்கரை மூடி 1-2 விசில் வேக வைங்க. ஹை ஃப்ளேமில் நல்லாவே குக் ஆயிரும் எல்லாமே. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் நம்ம சர்வ் பண்ணலாம். இதை இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே இது சூப்பராக செட் ஆகும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எங்களுக்கு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.